சேனல் ஆன்மர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் வரப்போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் குறைவதற்கு உண்டான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சில அன்பர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில அன்பர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி தெரியாத அன்பர்களுக்கு இந்த தகவல் மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். வாங்க அன்பர்களே, பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் கழுவப்படாத எச்சில் மற்றும் சமையல் பாத்திரத்தை அதிக நேரம் அப்படியே வச்சிருக்கிறது, அப்புறம் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றாமல் ஆண்கள் விளக்கேற்றுறது, அப்புறம் தலைமுடி தரையில் உலாவது, வீட்டில் ஒட்டடைகள் செய்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்வம் குறைவதற்கு உண்டான அறிகுறிகளாக கருதப்படுது. அப்புறம் சூரிய மறைவுக்கு பின்னாடி வீட்டை பெருக்கிறதோ துடைக்கிறதோ கூடவே கூடாது. அப்புறம் எச்சில் பொருட்கள், பாத்திரங்கள், காஃபி கப் இருக்கு இல்லையா, அந்த காஃபி கப் அங்கங்கே வீட்டில் இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவான நல்ல விஷயமா இல்லை. அது செல்வம் குறையிறதுக்கு உண்டான அறிகுறியாக எடுத்துக்கணும். அப்புறம் பெண்கள் தினமும் தலைக்கு குளிப்பாங்க இல்லையா, அப்படி குளிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாளில் தலை குளிக்கிறது வந்து தவிர்க்கணும். அதுவும் வந்து செல்வம் குறையிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஆண்கள் புதன் சனி தவிர மற்ற நாளில் தலை குளிக்கிறதும் அந்த மாதிரி தான் கருதப்படுது. குழாய்களில் தண்ணி அடிக்கடிக்கு சொட்டிகிட்டே இருக்கிறது, சுவத்தில் ஈரம் தங்கிறது, செல் சேர்றது, அதாவது கரையான் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கரையான் செய்கிறது, பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் வந்து உலாவது, அதிக நேரம் ஈர துணி போட்டு வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சில பேர் வந்து வீட்டில் தேவைக்கு அதிகமான பொருட்கள் வந்து வாங்கி வச்சுருப்போம், அந்த மாதிரி சில நேரம் அது நம்ம பொருட்கள் நம்மளுக்கு உபயோகப்படாத பொருட்களாக இருக்கும், அந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது இருந்தால் தவிர்த்துடுங்க. தேவைக்கு அதிகமான பொருட்களை வீட்டில் வச்சுருக்கிறது, அதை வந்து வீணடிக்கிறது, உணவுப் பொருட்களை வந்து வீணடிக்கிறது, உப்பு, பால், சக்கரை, அரிசி இந்த மாதிரியான பொருட்கள் சுத்தமாக தீர்ற வரைக்கும் வாங்காமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த பொருட்கள் வாங்கி அப்புறமா தான் அந்த ஒரு பாத்திரம் மாதிரி இருந்தால் அதில் போட்டு நம்ம வைப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை நம்ம கழுவி வைப்போம் இல்லையா சுத்தப்படுத்தி, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அபசகுணமாக எடுக்கப்படுது. அந்த பாத்திரம் கழுவினாலும் வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்துறது நல்லது. பொருட்கள் சுத்தமாக தீர்ற வரைக்கும் அப்படி பண்ணக்கூடாது சரியா. அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக இருக்கும் போதே வாங்கி அந்த பொருளை நம்ம கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாற்றணும். குறைந்தபட்ச வெளிச்சம் வீட்டில் இல்லாமல் சேமித்து மின்சாரத்தை வந்து சேமித்து வச்சு சில நேரம் வந்து வெளிச்சத்தெல்லாம் நம்ம குறைச்சிருவோம் இல்லையா. அந்த மாதிரி குறைந்தபட்சம் வெளிச்சம் சூரிய வெளிச்சமாவது வீட்டில் பாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் மெல்லிசையாக அதாவது மென்மையான இசையை கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கேட்காமல் சில பேர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வீரியமான இசைகளை அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் அந்த மாதிரியான ஒலிகள் வந்து அடிக்கடிக்கு அந்த மாதிரி கேட்கக்கூடாது, அதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. எப்போ பாரு இல்லை இல்லை வராது வராது வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை அதிகமாக உச்சரிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகளுக்கு வலிமை இருக்குது, அதனால் இல்லை இல்லைன்ற வார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு அப்படி உச்சரிக்காமல் இருந்தால் கொடுப்பேன். சில வார்த்தைகளை வந்து நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நேர்மறையாக உச்சரிக்கிறது மிக மிக நல்லது. நம்மளுடைய வார்த்தைக்கு வலிமை இருக்குது, அதனால் அந்த மாதிரி சொல்ல வேணாம். படுக்கையையும் பூஜை பொருட்களையும் வேலையாட்களை கொண்டு சுத்தம் செய்கிறதும் ஒரு செல்வம் குறைவதற்குண்டான அறிகுறியாக கருதப்படுது. ஆனால் சில வீட்டில் வேலையாட்கள் வந்து தான் செய்யணும், அது வேறு வழி இல்லை, பரவாயில்ல, மற்ற விஷயங்களை நீங்கள் பின்பற்றலாம். அப்புறம் வாசலில் செருப்பு, தொடப்பம் போன்றவற்றால் அலங்கோலப்படுத்தி வைக்கக்கூடாது. வாசல்லே செருப்பெல்லாம் வச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரியான நான் சொன்ன விஷயங்களை முடிஞ்சது நம்மளால் எவ்வளோ நம்மளால் வந்து பின்பற்ற முடியுமோ எல்லாத்தையும் பின்பற்ற முடியலைனாலும் சிலது முடியும். அந்த மாதிரி சில விஷயங்களை பின்பற்றினாலே நம்மளுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருந்திருக்கும் அன்பர்களே. நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம், பல மங்களம், பல சிறப்புகள், நன்மைகள் தொடர்ந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இறைவனோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.